எல்லா சொந்தங்களும் வணக்கம். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மணிபாரதி பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கார்த்திகை திருநாள். அந்த திருநாள் என்று நம் சமுதாயம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது மிக பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. அந்த படத்தோட ஒரு சின்ன தகவலை நான் இப்போ சொல்கிறேன். அதற்கு முன், திரைப்படத்துறையில் நமது வன்னியர் இயக்குநர்களின் ஆதிக்கம் வலுவாகிறது. அந்த வரிசையில் அண்ணன் மறுமலர்ச்சி பாரதி, அண்ணன் தங்கர் பச்சான், அண்ணன் மோகன்ஜி சக்திரியன் மற்றும் சோலை ஆறுமுகம், இவர்களின் வரிசையில் 18 குறும்படங்களை இயக்கி 21 விருதுகளை பெற்ற, திரைப்படத்துறையில் மிகுந்த அனுபவம் பெற்ற திரைப்பட இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்கள் இயக்க இருக்க படம்தான் அந்த திரைப்படம். மிகப்பெரிய சமூகம் சார்ந்த ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு திரைப்படம் நமது திரௌபதி போல். இந்த திரைப்படத்தின் பெயர் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது. இதுவரை திரைத்துறையில் சொல்லப்படாத முற்றிலும் மாறுபட்ட கதை. அதற்கான அறிவிப்பை விரைவில் அறிவிக்க இருக்கிறார் நமது இனமான இயக்குனர் சுரேஷ் பாரதி. அந்த திரைப்படத்துடைய அனைத்து தகவல்களும் கூடிய விரைவில் நம்ம வன்னியர் மீடியா யூடியூப் சேனலில் நான் ஒரு அப்டேட்டாகவும் தருவேன். மறுபடியும் சொல்கிறேன், திரைத்துறையில் இதுவரை சொல்லப்படாத முற்றிலும் மாறுபட்ட கதை, பெண்களுக்கான புணர்வு கொண்ட கதை. காத்திருப்போம். அதைத் தொடர்ந்து இன்று அண்ணன் சோலை ஆறுமுகம் இயக்கும் ஆர் கே சுரேஷ் நடிக்கும் திரைப்படம் தான் காடுவெட்டி. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்திருக்கு. அது வேற லெவலாக இருக்குது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அந்த நேரத்தில் அண்ணன் இயக்க இருக்கும் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வன்னியர் சமூகம் சார்ந்த கதை, இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்களின் படத்தை பற்றிய ஒரு சின்ன தகவலை சொல்கிறதுலையும் நான் பெருமைப்படுறேன். விரைவில் இதுக்கான அடுத்த அப்டேட்டை நான் தருவேன். அது வரைக்கும் வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.